ஹாய் காய்ஸ், இப்போ ஃபேமஸான கோயில்னு சொன்னால் இந்த கோயிலாக மட்டும்தான் இருக்கும். ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ பிரணா, வெல்கம் பேக் டு தமிழ்லாங்க. ஸோ டுடே நாங்கள் வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாச்சும் வந்து யாழ்ப்பாணத்திலே மருதநாமடத்திலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மருதநாமடத்திலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அதாச்சும் வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு கடவுளை மையப்படுத்தி ஒரு ஃபேமஸான கோயில்னு சொன்னால் இந்த கோயிலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு புகழ் பொழுத்த கோயில். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதநாமடம் சுந்தர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கோயில்கிட்ட ஒரு பிளாக் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் அதாச்சும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கோயில் இருந்து ஜாழ்ப்பாணத்துலேயே அதாச்சும் இந்த ஆஞ்சநேயருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு கோயில்னு சொன்னால் இந்த கோயிலாக தான் இருக்கும். ஸோ அந்த கோயிலை தான் நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். அப்படி வந்து வீடியோவும் லைக் பண்ணிக்கொள்ளும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ஆகிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதுதான் வந்து எங்களோட ஆஞ்சநேயர் கோவிலோட மதாஜி முன்பகம் முகப்பு தோட்டம். ஸோ அதில் நாங்கள் நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு அந்த ரெண்டு சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு என்ன பேர் அந்த சிலைக்கு என்ன உருவம்னு சொல்லி சொல்ல தெரியலை. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்ல அழகாகவே இருக்குது. இதுதான் வந்து அந்த கோவில்கிட்ட வந்து முகப்பு தோட்டம் அதாச்சும் முன்னுக்கு நிற்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல அழகாக இருக்குது கோபுரம். அதோட ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூந்தோட்ட அமைப்பில் வந்து அந்த நெட்டில் அமர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ கோவில்கிட்ட முன்பகன் நோக்கி தான் போய்கின்றிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிளியராக தெரியுது, நல்லா ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது கோயிலை பார்க்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் அடிக்கும்போது தேங்காய் வந்து வெளியில் சிதறக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த ஒரு நெட்டால் ஒரு கூடு வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் தேங்காய் அடித்து கொள்ளலாம். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் முன்னே போய்கின்றோம். கோபுரம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோபுரத்தின் மேலேயே வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அதே மாதிரி இங்காலையும் வந்து ஒரு பெரிய சிலை ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இந்த சிலை தான் வந்து இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போல இருக்குது. நாங்கள் அதை இன்னும் வீடியோவில் கடைசியாக பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இல்லாத அந்த கோயில் வந்து இது மாடியில் தான் இருக்குது. அதாவது கீழே இல்லை, மாடி கோவில் உண்டு. கீழே வந்து ஒரு பஜனை அந்த சேப்பில் பஜனை ஹோல் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. மேலே வந்து துளசி மரம் எல்லாம் நட்டு துளசி மரத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்டும் வந்து அந்த சிலைகள் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது வந்து அந்த சில பாத்தியங்கள் இசைச்சுக்கன்றிருக்கிற மாதிரி சிலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே தான் நேரவங்கட மூலஸ்தானத்தில் வந்து எங்கள்கிட்ட ஆஞ்சநேயர் வந்து காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். ஸோ அதான் வந்து இது பார்த்திங்கன்னா கோயில் மேல்மாடிலாம் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா மேலேயே நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. அதோட இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேல்மாடிலன்று பார்க்கும்போது கோயில்கிட்ட வெளித்தோட்டம் அதாச்சும் வெளியில் வெளியில் இருக்கிற வியூவை தான் பார்க்குறீங்க. அதில் வந்து அந்த பெரிய சிலை ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இந்த சிலை வந்து இந்தியாவிலேருந்து கலைஞர்களை அழைத்து கட்டப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட 70 to 80 feet மேலான ஒரு உயரத்தை கொண்டதாக தான் இருக்குது இந்த சிலை. ஸோ அப்படி தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. வெளியிலேயே நல்ல ஒரு வியூ நல்லா இருக்குது. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிலைகளை பார்க்கவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு மனதுக்கு ஒரு நல்ல ஒரு இதமாக இருக்குது. ஸோ அப்படியான இடம் தான் இந்த கோயில். பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக தெரியும். அதாச்சும் வந்து ஆஞ்சநேயர் பெருமான் வந்து எங்கள்கிட்ட மூலஸ்தானத்தில் காட்சி அளித்துருக்கிறார். அவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரும் முருகனும் அவங்களையும் வந்து அதில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள்கிட்ட மருதநாமடம் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட உள்பக்கம். நாங்கள் உள்பக்கம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
எப்படி சொல்கிறது, கோயிலுக்கு வந்தால் எல்லாருக்கும் ஒரு மன நிறைவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இங்கே நிற்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜியாக கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி நல்லா இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு, அதாவது கோயில மூலஸ்தானத்து பின்னுக்கு வந்து இன்னொரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இதில் வந்து கூடுதலாக எல்லோரும் வந்து அவங்களோட வேண்டுதல், அதாச்சும் நேர்த்திகளை கூட நிறைவேற்றுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாச்சும் ஒரு நேர்த்தியை வச்சுட்டு அவங்க அந்த வெத்திலையால் மாலை கட்டி இந்த சிலை ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க. அதே நேரம் ஏதாச்சும் அவங்களுக்கு நிறைவேறணும்னு சொன்னால் ஒரு பேப்பரில் வந்து எழுதி அதை கொடுத்து மாலையாக கட்டி இந்த ஆஞ்சநேயருக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இப்படி செஞ்சு அது வந்து நிறைவேறணும்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதாச்சும் கோயிலை சுற்றி விரைக்கலையே இடப்பக்கத்தில் நிற்கிற இடப்பக்கத்தில் நின்று பார்த்தாலே கோயிலை ஃபுல் வியூவும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வந்தோம்னு சொன்னால் வசந்த மண்டபம், வசந்த மண்டபத்தில் வந்து எங்கள்கிட்ட ஆஞ்சநேயர் வந்து பஞ்சமுகத்தோடு தான் வந்து காட்சி அளித்து கட்டுகிறார். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதான் வந்து வசந்த மண்டபம். அப்படியே வசந்த மண்டபத்தை தாண்டி நாங்கள் இங்கேயால் வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில்கிட்ட அது, அதாச்சும் நாங்கள் வழிபடக்கூடிய பிரதான இடம் இருக்குது. அதிலேயே அங்கால் வெள்ளப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட சனீஸ்வரர் வந்து காட்சி அளித்து கொண்டு இருக்கார். அவரே ஒருக்கா நாங்கள் பார்ப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதாச்சும் கோயில் இடப்பக்கத்தில் ஒரு முன்னுக்கு இருக்கிற மூலையில் வந்து சனீஸ்வரர் வந்து இருக்கிறார். இதில் வந்து கூடுதலாக வந்து சில பேர் தங்கிற நேர்த்திகள் அந்த எள்ளெண்ணெய் சட்டியெல்லாம் எரித்து நேர்த்திகள் சில பேர் செய்வாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு வெளியில் வந்துடும். இது கோயிலுக்கு வெளியில் கோயில்கிட்ட இடது பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கோபுரத்தின் அழகு எல்லாம் நல்ல வடிவாக தெரியுது. இதில் வந்து படி இருக்குது, அதாச்சும் இந்த இடது பக்கப்படியால் உள்ளே போயிட்டு இந்த வலது பக்கப்படியால் தான் நாங்கள் போராக்கள் வந்து வெளியில் வருவாங்க. அப்படி ஒரு ஷேப்பில் தான் செஞ்சுருக்கிறாங்க. அதோட எங்கால் வந்து பார்த்தோம்னா நாங்கள் இப்போ அந்த பெரிய சிலைக்கு கிட்ட வந்துட்டோம். சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருங்கல் எல்லாம் அடுக்கி பெரிய ஒரு கருங்கற் பாறை மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே தான் வந்து சிலையை வந்து கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் சரியான பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு சிலை. பார்க்கும்போது ஒரு ஆஞ்சநேயர் வந்து பெரிய ஒரு கம்பீரத்தோடு நிற்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பொலிவை கொடுக்குது. நல்ல ஒரு வியப்பாக ஒரு மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் வந்துட்டு அந்த கலர்ஃபுல்லாக நல்ல பெயிண்டிங் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு அழகாக இருக்குது, நீங்கள் வரும்போது கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயில்கிட்ட முன்னுக்கே வந்து ரெண்டு சைட்லேயும் அந்த பூந்தோட்ட அமைப்பு செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அந்த இப்படி சிலைகள் நல்ல பூக்கண்டுகள் அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கொடுத்து ஒரு மனதுக்கு நல்ல நிறைவாக இருக்கிறது நிற்கும்போது நல்ல ஒரு விதமான இது. சோறவளே பார்த்திங்கன்னா இதான் வந்து அந்த பூந்தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக வந்து அழகாக இருக்குது. சிலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாச்சும் வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் மாடுகள் மாடோடு சேர்ந்து புல்லாங்குழல் ஊதிகண்டு இருக்கிற மாதிரி ஒரு மரம் மாதிரி ஒரு சிலைகள் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதெல்லாம் முடியாக வந்து பார்த்துட்டு போங்க. அதில் வந்து ஒரு மனநிறைவோடு வந்து ஆலய வழிபாடில் ஈடுபட்ட ஒரு ஃபீலு கிடைக்கும். ஸோ இதான் வந்து நீங்கள் பார்த்த இந்த ஆஞ்சநேயர் கோவில் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.